இது வந்து ஒரு 3 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டேன். கடலை பருப்பு அது குழப்பினா 200 ml நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கடலை மாவை வந்து தீயாமல் எடுக்கணும். இந்த பக்குவத்தில் போட்டுட்டேன். தீயக்கூடாது, எல்லோஷாக தான் இருக்கும் அது. இது என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். சர்ப்ரைஸாக சொல்கிறேன். ஓகேவா? இது ஆழாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி தொடர்பு நினச்சா போகும். இது கொஞ்சம் மசிஞ்சிருச்சு, தொடர்பு நினச்சா போகும். இப்போ நம்ம இதை தீயாமல் எடுக்கணும். சிவப்பவும் கூடாது, தீயாமல் ஸ்டேஜில் கொண்டு வந்தால் போதும். ரொம்பவும் வேகம்னா ரொம்ப வேகம். இது மாதிரி சென்டர் போட்டுக்கலாம். இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போடுவோம். பரவாயில்ல, ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே போடுங்க. ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து இதை சுட்டு வச்சுக்கிறது சேம் கப்பு தான். அதே மாதிரி சக்கரை வந்து அதுக்கேற்ற மாதிரி சக்கரை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணுமோ கம்மியாக சேர்த்துக்கிறது அதிகமாக மிக்ஸி ஜார் கழுவி வச்சுட்டேன். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கலாம். தொடச்சிட்டு ஏலக்கத்தூளை எடுத்துட்டேன். சர்க்கரையும் எடுத்து வச்சு இந்த அளவு பார்த்துக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு சேம் எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு தான் அளவு, நம்ம கண் அளவு தான். அந்த அளவு கண் கேசரி கூட வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இதில் இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து பாகு ஏலக்காத்தூளும் போட்டாச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் செஞ்சு காமிச்சாங்க, அவங்கள பார்த்து சரி நம்மளும் உடனே செஞ்சு பார்ப்போம், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா, உடனே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். இது வந்து கருக்கவும் கூடாது சவக்கவும் கூடாது, ஒரு மாதிரி நல்லா இருக்கணும். பாருங்க, எண்ணெயே இல்லை, பாருங்க கையில் ஒட்டவே இல்லை எண்ணெய். இப்போ நம்ம கேசரி போடுறத கொஞ்சம் போடுறோம். ஆரஞ்சு கலர் கலருக்காக கடையில் வந்து எந்த லட்டு கருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர் அதுதான் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து சேர்த்துட்டேன். இது தேவையானு சேர்த்துங்க. பாகு பாகு கம்பி பாகு இருந்தால் போதும், ரொம்பலாம் வேணாம். நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் வந்து நம்ம நல்ல துணி எடுத்து தொடச்சிருந்தோம். ஈரம் இல்லாமல் வந்து நம்ம இதை அரைச்சிக்கோம். இப்போ இதை போடுவோம். இப்போ நம்ம குறை 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 அரைச்சிக்க போகிறது. ஈரம் அப்படியே கலந்துட்டே இருக்கட்டும். எப்படி அரைக்கிறது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அரைக்கிறது பார்க்கலாம். போட்டாச்சு. ஒரே ஒரு டிப்ஸ் தான் பண்ணேன், நல்லா போட்டேன். இப்போ பாருங்க, ஒரே ஒரு இதுதான் பண்ணேன். இது மாதிரி நல்லா விட்டு விட்டே வருது, பூந்தி மாதிரியே வருது. நம்ம எண்ணெயில் போட்டு பூந்தி எடுக்கணும் இல்லையா? இது வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வெந்து போகுது, அதனால் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பார்த்துக்கு வரட்டும். ஓகேவா? இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கம்பி படம் வந்துடுச்சு. முந்திரியை சிறுவந்தியை வச்சுருவேன்.
Next, try it.